ஸோ முர்மு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்காம திரு எடப்பாடி அவர்கள் பாதியிலே சென்னைக்கு வந்துடுறாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படங்கள், இரண்டு புகைப்படங்கள் ஆக்சுவலாக வந்து பரப்பப்படுது. ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் ஓபி ரவீந்திரன் அவர்களுடைய கூட ரொம்ப சரளமாக அப்படி பேசிட்டு வரா மாதிரியும், எடப்பாடி அவர்களை சந்திக்காம வெறும் அண்ணாமலையை மட்டும் சந்திச்ச மாதிரி ஒரு போட்டோஸ்லாம் வைரல் ஆகுது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறாங்க? சட்டமன்ற உறுப்பினர்களா, நிர்வாகிகளா, தொண்டர்களை தவிர மிச்சம் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்க மாதிரி ஃபுல்லாக 100%. நீங்களே கூட என்ன சொன்னீங்க, ஊடகங்கள்லாம் பன்னீர்செல்வம் காலி அப்படின்னீங்க. இந்த செய்தியை அங்கே போயிருக்கோம், ஓ இந்த ஆளை கொண்டு உட்கார வச்சா கட்சி பின்னணி இருக்குது, நம்மளை முறப்பான், என்னத்துக்கு வப்பு, இதுவரையிலும் கொடுத்தோம். தேர்தலுக்காக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஓட்டுகள் தேவைப்பட்டுச்சு, முடிஞ்சிச்சு, இனிமேல் என்ன கட்டுக்குள்ளார வைப்போம், போயிட்டு வா, உன்னை பார்க்க முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதான் நடந்துருக்குது, அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, திறந்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இருந்து இன்னும் அசிங்கப்பட வேணாம், நாளைக்கு அந்த பதவியேற்பு விழாவில் ஏதாவது ஒரு ஓரத்தில் உட்கார வச்சாங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துன்னா இன்னும் மோசமாக போயிடும். எம்பிங்கிற முறையில் ரவீந்திரநாத் முன்னாடி உட்கார வச்சு, இவரை எங்கே பின்னாடி உட்கார வச்சா அது இன்னும் கேவலமாக போயிடுங்கிற பயத்தில் தான் அவர் ஓடி வந்துட்டுருக்காரு. அதான் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து ரொம்ப வலிமையாக இருக்காரு, அதுதான் மோடிக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆமாம், எந்த தலைவருக்குமே பிடிக்காது, அவங்க தாங்க தலைவர். இதில் ரெண்டு பாயிண்ட் இதாவது, தன்னை வந்து ஒரு சக்தி வாய்ந்தவராக காட்டுறது வந்து அவங்க தலைமை ஒத்துக்கலை. ஆக அதிமுகவுடைய தலைமை வந்து மோடிக்கிட்டையும் அமித்ஷாக்கிட்டையும் நான் இருக்குதுன்னு நான் சொன்னது வந்து அதுக்கு இதை விட அத்தாட்சி என்ன இருக்குது? அவர் போனால் போகிறாரு, வானா வர்றாரு, அங்கே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அண்ணாமலைகிட்ட அவர் பேசுகிறார், சட்டை கூட பண்ணல. என்ன கொஞ்சம் விட்டுருந்தா அதை காதலிக்க நேரம் இல்லை, பாலையை தான் சொல்லுவார். பையன் பட்டாலும் காலில் விழுந்துருப்பான், நான் ஒரு அண்ணியை நிற்கிறேங்கிறதுனால அவன் பேசாமல் இருக்கான். அது மாதிரி தான் பழனிசாமி நிற்கிறான், அந்த போஸ்ட்டை பார்த்தா கொஞ்சம் விட்டு அவர் காலில் விழுவதுக்கு ரெடியாக இருந்துக்காரு, சான்ஸ் கொடுக்கல. இல்லை சசிகலாவும் வர வாய்ப்பு இருக்காங்க சார். கண்டிப்பாக சசிகலாவும் ஒரு ஆள் இருக்குல்ல, அவங்க என்ன துணிச்சலில் வந்து இப்போ பொதுச் செயலாளர்னு போட்டு லெட்டர் பேட் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இல்லை அது உங்களோட விருப்பமா மோடி அவர்களோட விருப்பமா? இதே கேள்வி பழனிசாமி கேட்கல. பழனிசாமி தூக்கி மேலே விடுறாங்க, பின்னாடியே ஒரு சார் மேலே வந்த ஒரு அட்டி ஒரு அங்கெல்லாம் நகர விட்டாங்களா? பழனிசாமி பன்னீர்செல்வம் ஏதாவது நடந்ததா? பிஜேபியால் வந்து அவருடைய சொந்த வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துருக்குதா? இவர்கிட்ட தான் எல்லாமே இவரை தூக்கி விடுற மாதிரி தூக்கி விட்டு அந்த பக்கம் போட்டு சாத்து சாத்து சாத்தி மரநாடி கொடுக்குறாங்க. தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய பிரிவு உபச்சார விழாவில் கலந்துக்கிட்டு முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவராக ஆகும்போது பதவியேற்பு விழாவிலையும் கலந்துக்கிறதுக்காக திரு எடப்பாடி அவர்கள் டெல்லி போறாரு. ஆனால் அங்கிருந்து பாதியிலேயே சென்னைக்கு திரும்பி வந்துடுறாரு. இது தொடர்பாக பேசுறதுக்காக டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு, பேசலாம். வணக்கம் டாக்டர். ஸோ முர்மு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்காம திரு எடப்பாடி அவர்கள் பாதியிலே சென்னைக்கு வந்துடுறாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படங்கள், இரண்டு புகைப்படங்கள் ஆக்சுவலாக வந்து பரப்பப்படுது. ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் ஓபி ரவீந்திரன் அவர்களுடைய கூட ரொம்ப சரளமாக அப்படி பேசிட்டு வரா மாதிரியும், எடப்பாடி அவர்களை சந்திக்காம வெறும் அண்ணாமலையை மட்டும் சந்திச்ச மாதிரி ஒரு போட்டோஸ்லாம் வைரல் ஆகுது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறாங்க? நம்ம என்ன முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறோம், அது அப்படியே நடந்துட்டு வருது, வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் நடக்கலையே. பழனிசாமி தூக்கி விடுறவங்க தூக்கிக்கிட்டு வருவாங்க, அப்புறம் தூக்கி எறிவாங்கிறது நான் சொன்னேன். தூக்கி எறிகிற மாதிரி காட்டிட்டு பன்னீர்செல்வத்தை கொஞ்சம் தூக்கி விடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எப்பவுமே அரசியலில் நீங்கள் ஒன்று வச்சுக்கணும், தலைவனை மிஞ்சிட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு காட்டினீங்கன்னா எந்த தலைவனும் விரும்ப மாட்டான். ஒரு என்னுடைய சொந்த அனுபவத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் பெரிய வசதியானவர், ஒரு அரசியல் கட்சியில் தேர்தலில் நிற்கிறதுக்கு சீட்டு கேட்குறதுக்கு போகிறார், அந்த தலைவர்கிட்ட போகிறார், தலைவியோ தலைவிக்கிட்டே போகிறார். போயிட்டு எப்படி என்ன ஏதுன்னு கேட்டேன் நான், எப்படி இருந்த இன்டர்வியூலாம் அப்படின்ட்டு. நல்லா சொல்லிட்டு வந்தேன் டாக்டர், என்ன சொன்னீங்கன்னு, உனக்கு என்ன இதை நிற்கிறதுக்கு உனக்கு என்ன இது எலிஜிபிலிட்டி என்ன இருக்குது, தகுதி என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. என்னுடைய கம்யூனிட்டி அங்கே பெருசாக இருக்குது, நான் கொஞ்சம் வசதியான அந்த நானே கொஞ்சம் சேவைகள்லாம் செஞ்சுருக்கேன், மக்கள் பக்கத்தில் நல்லா அறிமுகம் இருக்கிறேன், அதனால் எனக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு சொன்னேன். சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி போயிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. போதும் இல்லை டாக்டர்னாரு, இது போதும், சத்தியமாக உனக்கு சீட்டு கிடைக்காது. ஏன்னாரு, ஐயா அந்த தலைவரை தப்ப மிஞ்சிய ஆள் நீயே ஜெயிச்சிருவேங்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கும், என்கிட்ட ஏன் சீட்டு கேட்குறேன்னு தான் அவங்ககிட்ட மைண்ட் வரும். நீ அதை தான் பண்ணிட்டு வந்துருக்குற, நீ என்ன சொல்லியிருக்கணும், உங்களை விட்ட எனக்காக ஓட்டு போடுவாங்க, உங்களுக்காக போட போகிறாங்க, நீங்கள் சின்னம் கொடுத்து நிற்க வச்சு என்னுடைய வேட்பாளர்னு சொன்னால் எனக்கு உழுவ போகுது, என்ன நம்பி யார் போடுவா, செலவுக்கு வேணால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காசு வச்சுருக்கேங்கிற தவிர, கொஞ்சம் கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இருக்கிறது தவிர என்ன யாருக்குங்க தெரியும்,
உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிற்கிற கொடுத்தா ஜெயிப்பேன், இல்லாட்டி இல்லை ஐயோ நானாக ஜெயிக்க போகிறேன், நீங்கள் ஜெய் உங்களுக்கு பதிலாக நாங்கள் நிற்கிறோம் அவ்வளோதான் இப்படி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு உச்சி கொடுத்துருக்கோம், நம்மளை நம்பி இருக்கா கொடுத்துருப்பாங்க. அதுதான் இப்போ பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, தனக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது எல்லா இடத்துலையும் காட்டிவிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்களா நிர்வாகிகளா எல்லாம் தொண்டர்களை தவிர மிச்சம் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக 100%. நீங்களே கூட என்ன சொன்னீங்க ஊடக ஊடகங்கள்லாம் பன்னீர்செல்வம் காலி அப்படின்னீங்க, இந்த செய்தி அங்கே போயிருக்கோம், ஓ இந்த ஆளை கொண்டு உட்கார வச்சா கட்சி பின்னணி இருக்குது நம்மளை முறப்பான், என்னத்துக்கு வம்பு, இதுவரையிலும் கொடுத்தோம் தேர்தலுக்காக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஓட்டுகள் தேவைப்பட்டுச்சு முடிஞ்சிச்சு, இனிமேல் என்ன கட்டுக்குள்ளார வைப்போம் போயிட்டு வா உன்னை பார்க்க முடியாது போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதுதான் நடந்திருக்குது, அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, துரத்தி விட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இருந்து இன்னும் அசிங்கப்பட வேணாம், நாளைக்கு அந்த பதவியேற்பு விழாவில் ஏதாவது ஒரு ஓரத்தில் உட்கார வச்சாங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துன்னா இன்னும் மோசமாக போயிடும். எம்பிங்கிற முறையில் ரவீந்திரநாத் முன்னாடி உட்கார வச்சு இவர் எங்கே பின்னாடி உட்கார வச்சா அது இன்னும் கேவலமாக போயிடுங்கிற பயத்தில் தான் அவர் ஓடி வந்துட்டுருக்காரு. அதுதான் நடந்திருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து ரொம்ப வலிமையாக இருக்காரு, அதுதான் மோடிக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆமாம், எந்த தலைவருக்குமே பிடிக்காது, அவங்க தாங்க தலைவர். இதில் ரெண்டு பாயிண்ட் இதாவது, தன்னை வந்து ஒரு சக்தி வாய்ந்தவராக காட்டுறது வந்து அவங்க தலைமை ஒத்துக்கலை. ஆக அதிமுகனுடைய தலைமை வந்து மோடிக்கிட்டையும் அமித்ஷாக்கிட்டையும் நான் இருக்குதுன்னு நான் சொன்னது வந்து அதுக்கு இதை விட அத்தாட்சி என்ன இருக்குது, அவர் போனால் போகிறாரு வானா வர்றாரு அங்கே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அண்ணாமலைகிட்ட அவர் பேசுகிறார், சட்டம் கூட பண்ணல, என்ன கொஞ்சம் விட்டுருந்தா அந்த காதலிக்கு நேரம் இல்லை பாலையெல்லாம் தான் சொல்லுவார், பையன் பட்டாலு காலில் விழுந்துருப்பான், நான் ஒரு அண்ணியை நிற்கிறேங்கிறதால அவன் பேசாமல் இருக்கான், அது மாதிரி தான் பழனிசாமி நிற்கிறான். அந்த போச்சை பார்த்தா கொஞ்சம் விட்டா அவர் காலில் விழுறதுக்கு ரெடியாக இருந்துக்காரு, சான்ஸ் கொடுக்கல. ரவீந்திரநாத் இந்த ஃபோட்டோக்களே வந்து தலைமையிலிருந்து தான் வந்திருக்கும், ஒன்றிய பாஜகவுக்கிட்ட இருந்தால் அந்த ஃபோட்டோ அந்த புகைப்படங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி உன் நிலைமை இது, நீ வந்து தனியாக நின்று ஜெயிக்கிற அளவுக்கு என்ன மிரட்டுறியா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் நடந்திருக்குது. ஆக அவங்களுடைய தலைமை பாஜகவுடைய தலைமைக்களை தான் இவங்க ரெண்டு பேரும் இயங்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு பட்டவர்த்தனமான ஒரு ஆதாரம். 28ஆம் தேதி செஸ் ஒலிம்பியாட்க்கு பிரதமர் மோடி அவர்கள் வராரு, அப்போ சந்திக்கிறதா சொல்லியிருக்காரு, என்ன மாதிரியான விஷயங்கள் பேச வாய்ப்பு இருக்கு சார்? இன்னும் இருக்காது, சரி இவ்வளோ நாள் இப்போ நடந்தது போதும், கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்றதுக்கான இதெல்லாம் ஆரம்பிங்க, ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள மறுபடியும் சேர்றதுக்கான முயற்சிகளும் அது ஒரு வருஷம் ஓட்டுங்க. முதல்ல நம்ம எழுதி கொடுத்தது 3வது கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு, 4வது கிளைமேக்ஸ்க்கு போகிறது வந்து ஒருங்கிணைப்பு ஒற்றுமைக்கான இதெல்லாம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறோம். அந்த இது எடப்பாடி சமரசத்துவது, பன்னீர்செல்வம் மறுப்பு இல்லை பன்னீர்செல்வம் சமரசத்துவது, எடப்பாடி மறுப்பு, சசிகலா உள்ளே வருவாரா, இதெல்லாம் இனிமேல் நீங்கள் பேச போகிற டாக் விவாதங்கள், அதில் நாங்களே தான் பலதை பேசுவோம். அது அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லை, அந்த நிர்வாகிகள் பூரா பாஜகவினுடைய பிடியில் முழுக்க இருக்காங்க, அதனால் அவங்க சொல்கிறது தான் இவங்க கேட்க முடியும், அவங்க எழுதி கொடுக்குற நாடகங்களை அந்த வசனங்களை அவங்க பேசிக்கிட்டு அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். பட் இப்போ வந்து வங்கி கணக்குகளை இபிஎஸ் அவர்களே கையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதிமுக அலுவலக சாவியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போயிட்டாரு, அதாவது அடிப்படை உறுப்பினர்கள் கூட இல்லை, இப்படி எல்லா வகையிலுமே இபிஎஸ் அவர்கள் தானே வந்து வலிமையாக இருக்காரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாய அவசியம் அவருக்கு என்ன? ஆக இப்போ இது இந்த மாதிரி சக்தி வாய்ந்தவரை தன்னை காட்டிக்கிட்டே வர்றாங்க, இதனால் கையை விட்டு போயிடுவாருங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் பன்னீர்செல்வம் பாருங்கள், நான் யாரும் இல்லாத ஆனாத எனக்கு யார் இருக்கிறா, உங்களை விட்டால் எனக்கு ஏது கதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோவை காட்டுறாரு. அடுதாப்பம் பாசம், சரி இந்த ஆள் நம்ம பிடியில் விட்டு போக மாட்டோம் அது மாதிரி ஒரு செட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னது தான் அடுத்த சீன் வந்து, ஒரு வேளை பழனிசாமி ரொம்ப கோபம் வந்து கட்சி விட்டு விலகினார்னு வைங்க, அப்புறம் பாஜக போட்ட பிளான் அடிபட்டு போகும். அது அடிபட்டு போச்சுன்னா என்ன, பாஜகவினுடைய அதாவது அவங்களுக்குன்னு தொண்டர்கள் இல்லை, இவங்க தொண்டர்களை வச்சு தான் இவங்க வந்து கட்சியை நடத்தி ஆகணும். அப்போ இவங்க கட்சி பிரிஞ்சதுன்னா அது பலவீனமாகும், பலவீனமாச்சுன்னா இவங்க போட்டிருக்கிற பிளான் பிரகாரம் 2024 வந்து முழு வெற்றி அடையிறதுக்கு அது தடங்களாக போகும். கட்சியே இல்லாத போது அதோட கூட்டணி வச்சு நான் ஜெயிச்சேன்னு சொன்னால் எவன்டா நம்புவான்னு ஒரு மனநிலையை மனநோயாளி கூட கேட்டுருவாங்க, அப்போ பதில் சொல்கிறது கஷ்டம். அதனால் அந்த பிளவு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டெல்லிக்கு அவர் ஒலிம்பியாட் வரும்போது அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு தனித்தனியாக கூப்பிட்டு பேசுவார், அப்புறம் ஒன்றா கூப்பிட்டு பேசுவார், ஒன்றிணைந்தவர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் தொண்டர்கள் ஒன்றிணைவோம் அதற்காக சுற்றுப்பயணம் அப்படி இப்படின்லாம் ஆரம்பித்து சசிகலாவை கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் 4வது கிளைமேக்ஸுக்கு வரும். 5வது கிளைமேக்ஸும் பாஜக வெற்றி இல்லை, சசிகலாவும் வர வாய்ப்பு இருக்காங்க கண்டிப்பாக. சசிகலாவுக்கும் ஒரு ஆள் இருக்குல்ல,
அவங்க என்ன துணிச்சலில் வந்து இப்போ பொதுச் செயலாளர்னு போட்டு லெட்டர் பேட் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுல்ல. பெண்களுடைய ஓட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. அது உங்களோட விருப்பமா மோடி அவர்களோட விருப்பமா? ஏன்னா பொதுவாக சசிகலா அவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் விஷயங்கள் பேசினாலே உடனே வந்து அவங்க வந்து வருமான வரித்துறை தொடர்பான வழக்குகள் அவங்க மேல பாயுது இல்லையா? இப்போ இந்த கேள்வி கேட்டீங்களா, ஏன் விருப்பமா அதான் பிஜேபி விருப்பமானு? இதே கேள்வி ஏன் பழனிசாமி கேட்கல? பழனிசாமி தூக்கி மேலே விடுறாங்க, பின்னாடியே ஒரு சார் மேலே வந்த ஒரு அட்டி ஒரு அங்கலும் நகர விட்டாங்களா? பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது நடந்ததா? பிஜேபியால் வந்து அவருடைய சொந்த வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா? இவர்கிட்ட தான் எல்லாமே இவரை தூக்கி விடுற மாதிரி தூக்கி விட்டு அந்த பக்கம் போட்டு சாத்து சாத்து சாத்தி மரநாடி கொடுக்குறாங்க. அப்போ எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க, எதை வச்சு இது பண்ணுவீங்க? இந்த கேள்வி நீங்கள் அவருக்கு ஏன் கேட்கல? இது உங்கள் விருப்பமான, இது அவங்களுடைய விருப்பம். எப்போவுமே தலைவர் வந்து தன்னை மிஞ்சி போயிடக்கூடாதுங்கிறது எல்லாருமே ஜாக்கிரதையாக இருப்பாங்க. எம்ஜிஆர் பீரியட ஒரு அமைச்சர் வந்து எம்ஜிஆரே தூக்கி சாப்பிட்ற மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் யாருன்னு. அவருக்கு இலாக்காவை கொடுத்தாரு, அமைச்சராக பதவி ஏற்க வச்சார். ஆஃபீஸுக்குள்ளார போகிறதுக்கு கார் கூட கொடுக்கப்பட்டார், அது தெரியுமா உங்களுக்கு? கார் கூட கொடுக்கு, கார் ஒன்று கொடுத்தாங்க. அந்த கார் அவருக்கு வேணும்னா அந்த துறையினுடைய செயலாளர்கிட்ட கேட்டு தான் காரை வாங்க முடியுங்கிற அளவுக்கு அவரை கவலைப்படுத்தினார். அதே தான் இன்றைக்கி பழனிசாமிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அவருக்கு வேண்டிய வந்து என்னது பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தாச்சு, அவருக்கு வேண்டிய சாவியை கொடுத்தாச்சு. ஆனால் சாவியை கொடுத்தாலும் உள்ளே போக முடியாது, சாவி தான் கொடுத்துருக்காங்க, கட்டடத்தை கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து முடக்கிறதுக்கான இதெல்லாம் லெட்டர்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து பேங்க் வந்து என்ன நடவடிக்கை எடுக்குங்கிறது போனப்புறம் தான் தெரியும். பல வழக்குகளை போட்டு நிற்க வச்சுருக்காங்க. அந்த வழக்குகளோட முடிவுகள்லாம் மறுபடியும் அங்கேருந்து தான் வரப்போகுது. எவ்வளவு பிரச்சனைகளை வந்து அவருடைய பொது வாழ்க்கையில் ஒரு மாதிரி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு இன்னும் சொந்த வாழ்க்கையில் அவர் மரநாடி கொடுத்துருக்காங்க. அது பன்னீர்செல்வத்துக்கு ஒன்றுமே இல்லையே. இப்போ விஜயபாஸ்கருடைய இந்த குட்கா வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ சிபிஐ வந்து நாங்கள் அந்த கேஸ் எடுக்கிறோம்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டாங்களே? அதான் இப்போ அதெல்லாம் வந்து அதோட இண்டிகேஷன் தான். ஆமாம், துள்ளாத இவங்கெல்லாம் இவங்க காசெல்லாம் வச்சுக்கிட்டு தானே அவர் ஜெயிச்சார். அவங்க எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கல்ல. யார் இவருக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து முக்கியமாக இவருடைய போன தடவை நடந்த வெற்றிக்கு வேலுமணியும் தங்கமணியும் தான் காரணம். அதை அவங்கள வந்து ஒன்றுமே எல்லாம் பண்ணிட்டாங்களே, அவங்களால செயல்பட முடியாதமே பண்ணிட்டாங்கல்ல. வெளியில் வந்தாங்களே தெரிஞ்சு போகும், ஏதாவது பணத்தை எங்கே தான் எடுத்தாங்க ஏதுன்னு பிடிச்சிருவாங்க. அதனால் அவங்க வந்து டெல்லி சொல்லாமல் அவங்க ஒத்த பைசா எடுக்க மாட்டாங்க. ஸோ பழனிசாமியுடைய ஒவ்வொரு மூவுமே வந்து டெல்லி சொன்னாலுடைய அசைய முடியாதுங்கிற அளவுக்கு அவரை வந்து சங்கிலியால் பிணைச்சி நிற்க வச்சுட்டாங்க. மலையில் தலையில் கிரீடம் தூணில் போட்டு கட்டியாச்சு, கட்டி இருக்காரு, தலையில் கிரீடம் வச்சுக்கிட்டு இருக்காரு, பொதுச் செயலாளர் கிரீடம். அதுதான் அவருடைய நிலைமை. அதே சமயத்தில் பன்னீர்செல்வம் நான் ஒரு அம்மா அணியா அனாதை, நீங்கள் பார்த்து கொடுத்தா கொஞ்சம் சொல்லுங்கள் எஜம்மா, நீங்கள் பார்த்து கொடுத்தா நான் இருக்கிறேன், வேணா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போயிடுறேன் எஜம்மா அப்படிங்கிறாரு, முடிஞ்சு போச்சு. ஸோ வர மக்களவை தேர்தலில் வந்து இது எந்த மாதிரி எதிரொலிக்கும் சார்? ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா 20 இடங்களில் பிஜேபி மட்டுமே ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது அமித்ஷா சொல்லியிருக்காரு, அதை சொல்கிறாரு. அதான் தேர்தல் முடிவு. நீங்களான்னு ஓட்டு போடணுங்கிற அவசியமே கிடையாது, முடிவு எடுத்துட்டாங்க. நான் என்னுடைய கணக்கு வந்து 39 இடத்துல 30 இடத்துல பிஜேபி ஜெயிக்கும், மிச்சம் 9 இடத்துல அண்ணா திமுகங்கிற பேரில் ஜெயிப்பாங்க. திமுக ஒரு இடம் கூட கிடைக்காதுங்கிறது என்னுடைய அனுமானம். அது முதல்ல எழுதி வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் இது இந்த ஒற்றுமையெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி கேரள உழுத பிளேட் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கருத்து கணிப்பு ஒன்று போடுவாங்க, அந்த கருத்து கணிப்பு வரும் பாருங்கள். இனிமேல் ஒன்றிணைந்த அண்ணா திமுக அப்படியே அசுர வளர்ச்சி அடைந்து விட்டது, அசைக்க முடியாத சக்தியாக மாறிவிட்டது, ஸ்டாலினுடைய செல்வாக்கு அதெல்லாம் பார்த்தாலும் தெரிவித்தது. இப்போ ராகுல் காந்திக்கு போட்டாங்க ஞாபகம் இருக்கா? இவருக்கு அப்படியே 45% மேலே 45.93 அவ்வளோ துல்லியமாக எடுத்திருக்காங்களாம் புள்ளி வரும், 45.93 ராகுல் காந்திக்கு 10 கீழே. அவ்வளோ ஆத்திரம் கணக்காட்டுறதுல, அவ்வளோ கீழே விழுந்தா தான் ஜெயிக்கவே விடாமல் தோக்கடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி அந்த கருத்து கணி போட்ட உடனே, போட்ட 2 நாளில் அந்த இது ஒரு இராணுவத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்களே, என்னது பணம் என்ன தாக்குது, அக்னிபாத்னு எடுத்த உடனே எங்கே பார்த்தாலும் மோடியினுடைய கொடுமை எரிக்கிறதும் மோடி படங்களை ஓடிக்கிறதும் குஜராத்திலேயே அடித்தடியும் நடக்கிறதும் எல்லாம். அது 45.9% செல்வாக்கு உயர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லி அந்த புள்ளி விவரம் கொடுத்த 2 நாளில். ஆக அந்த புள்ளி விவரத்தினுடைய யோகியதை பார்த்தீங்களா? இந்த மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் உள்ளே விட்டு நம்பிக்கை கிரியேட் பண்ணி மக்கள் மனதில் ஒரு இதை காட்டி புள்ளி விவரத்தின் கணக்குப்படியே வெற்றி
பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்ததுன்னு சொல்கிறது தான் அடுத்த ட்ராமா. நாங்கள் இதை வந்து நான் எத்தனை தடவை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் திருப்பி திருப்பி ஒரு 100 தடவை சொல்லிட்டேன். இதே நான் சொன்ன மாதிரியே தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த அந்த சீன்ஸ் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒன்று எதிர்பார்க்குறேன், அது நடக்காதுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ரெட்டை இலை சின்னம் ஒருவேளை முடக்க பண்ணலாம். ஸோ அதுதான் சார் சொல்கிறாங்க, இப்போ ரெட்டை இலை சின்னம் ஒருவேளை முடக்கலாம், இரண்டு குழுக்களாக வந்து தேர்தலை எதிர்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸோட எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி வைக்கலாம். எந்த காரணத்தை முன்னிட்டும் பாஜகவை விட்டு பழனிசாமியால் நகரக்கூட முடியாது, நகரக்கூட முடியாது. பழனிசாமி ஆகட்டும், பன்னீர்செல்வம் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், அவங்களுடைய சொந்த கட்சியும் அது பாஜகவினுடைய தமிழ்நாட்டு பிரான்ச்சுக்கு அதிமுகன்னு இன்றைக்கி பேர், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற நிர்வாகிகள் கூட்டம், அவங்க கூட்டணி வச்சுக்கலாம். தொண்டர்கள் எங்கே இருக்காங்க? அவங்கக்கிட்ட எங்கே இருக்காங்க தொண்டர்கள்? இவ்வளவு அடிதடி நடக்குது, தொண்டர்கள் மத்தியில் ஒரு போராட்டம் நடந்து தான் நாடே சம்பிச்சதுன்னு எதாவது நடந்ததா? ஒன்றுமே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. நியூஸு நீங்களும் நடந்தால் கத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே அதிமுக தொண்டர்கள் யார் அதுக்காக புரட்சி பண்ணதாவோ ஒரு இதை பண்ணதாவோ எதுவுமே நடக்கலையே. அந்த கட்சிக்குள்ளார ஒரு சலனத்தையும் காணமே, அதுலேருந்து என்ன தெரியுது? இவங்களுக்கு என்ன நடந்தால் நமக்கு என்னடா போச்சு, நமக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு அதிமுக தொண்டர்கள் போய்விட்டார்கள், வெளியிட்டாங்க. நிர்வாகிகள் மத்தியில் அடிச்சுக்கிறாங்க. நிர்வாகிகளை தான் இப்போ பாஜக கையில் வச்சுக்கிட்டு கட்சியை கையில் வச்சுட்டு இருக்கோம் நினச்சிட்டு. இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறோமா, இதனுடைய விளைவு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, பழனிசாமி இவங்க அளவுக்கு அதிகமாக கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆக கவுண்டர்கள் மத்தியில் இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருந்தபோது அவங்க ஜாதிக்காரர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆத்திரமும் கோபமும் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குது. பழனிசாமிக்கு உழுந்த இது அவங்க கவுண்டர்கள் நேற்று நடந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நேற்று வரையிலும் மோடி பற்றியா எப்படி பற்றியா அப்படின்ட்டு இருந்த கவுண்டர்கள்லாம் இன்றைக்கி இப்படி பண்ணிவிட்டானே, இப்படி பண்ணிவிட்டானே, இது வந்து அப்படியே பரவி மத்தியில் நின்றுச்சுன்னா நம்பக்கூடாதுங்கிற முடிவு அவங்க அந்த ஜாதிக்கு மத்தியில் வந்ததுன்னா பழனிசாமி தலைவராக இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதே சமயத்தில் பன்னீர்செல்வத்துக்கு எந்த பாதிப்புமே இல்லை, சொந்த வாழ்க்கையில் பாதிப்பு இல்லை. அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டுருக்கார், அவர் பாட்டுக்கு நீ என்ன என்ன வளர்க்குறது, நான் உன்ன வளர்க்குறேன், நான் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா அவரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறார். ஆனால் ஒரு பயம் கூட இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்கார், அது அவங்களுடைய இந்த இதனால் என்ன ஆகுதுன்னா, அபரிமிதமான சக்தியோடு தன் ஜாதிக்காரர்கள் மத்தியில் இருக்கிறார் பழனிசாமிங்கிற சூழ்நிலை அப்படியே இறங்கிக்கிட்டு வருது. பழனிசாமி தன்னுடைய செல்வாக்கை தன் சொந்த இனத்தின் மத்தியிலே இழந்துக்கிட்டு வர்றார், கேவலப்பட்டுக்கிட்டு வர்றார். இது எங்கே போய் முடியும்னா பாஜகவுக்கு எகெயின்ஸ்டாக மாறலாம். ஸோ பாஜக போடுற நாடகங்கள் பேக்ஃபயர் ஆகி அவங்களுக்கு எதிர்ப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் என்ன ஆகுனா, எலெக்ஷன் டைமில் இவங்க என்ன கருத்து கணிப்பு கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜக ஒழிச்சு கட்டத்தோட தான் நிற்பாங்க, கருத்து கணிப்பு எடுபடாது. அந்த அப்போ அவங்களுடைய வெற்றி ஒன்றை காட்டினாங்கன்னா நாங்கள் சொன்ன அதே சந்தேகம் நிரூபணமாகிவிடும். வாக்கு இயந்திரம் நேர்மையாக இல்லை அப்படிங்கிறது, தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லைங்கிறது அது நிரூபணம். பாப்பா என்ன ஒன்று, இது என்னுடைய அனுமானம். இதுதான் இந்த ரூட்டில் தான் போயிட்டு இருக்குது. இதுவரையிலும் நான் சொன்ன மொத்தம் 5 கிளைமேக்ஸ் சொன்னேன், 3 கிளைமேக்ஸும் கரெக்டாக வந்துருக்குது, இன்னும் 2 கிளைமேக்ஸ் கரெக்டாக போயிட்டுருக்குது. நான் நினச்ச மாதிரி தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து மோடியின் செல்ல பிள்ளை அப்படின்னு பொதுவா சொல்லப்படுவாரு. அப்படி இருக்கும்போது இந்த யதார்த்தத்தெல்லாம் அறியாதவரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? தெரியுமா, என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? இத்தகைய தலைவர் நான் ஒதுக்குறாரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. போய் ஓரமா இருந்தா இருந்துதான் ஆகணும். உனக்குன்னு சுயமா இது இல்லை, நீ சுயமா தலைவனா இருந்ததில்ல, நீ ஒரு நாட்டை கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. நீ பதவிக்கு வந்ததுனால உன்னை யாருன்னு தெரியும், இல்லாட்டி போனால் உன்னை யாருக்கு தெரியும்? பன்னீர்செல்வத்துக்கு அதே தான், ரெண்டு பேருமே நிற்கிறது வந்து ஜாதியின் அடிப்படையில். ஜாதி தலைவராக நீ வந்திருக்கியன்னா அதுவும் இல்லை. பழனிசாமிக்காவது ஜாதி தலைமை இருக்குது. பன்னீர்செல்வத்துக்கு எப்படி முக்குளத்தோர் பேர்லேயே 3 பேராக இருக்கிற மாதிரி, சசிகலா ஒரு முக்குளத்தோர் ஒரு தலைவி, தினகர் ஒரு பகுதியை பிச்சுக்கிட்டு போயிட்டு அப்படி, பன்னீர்செல்வம் ஒரு பகுதியை பிச்சுக்கிட்டு போயிட்டு அப்படி, அது 3 பிரிஞ்சிருக்குது. இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அந்த முக்குளத்தோர்களுக்கு ஒரு குளத்தோரா தேவர்கள் நம்ம மாறலாம், மாறுச்சுன்னா அதுவும் ஈக்குவல் பவர்ஃபுல்லாக வரும். இந்த யதார்த்தம்லாம் அவருக்கு தெரியுது, முக்குளத்தோர்கள் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள் வருது. அப்படி வரும்போது பழனிசாமியுடைய நிலைமை இன்னும் கொஞ்சம் முக்கூட மோசாகும். ரெண்டாவது, முக்குளத்தோரை வந்து கேவலப்படுத்தி பேசின சிபி சண்முகம் அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டுருக்காரு, கேபி முனுசாமி அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டுருக்காரு. எப்படி அது கேபி முனுசாமி வந்து கிருஷ்ணகிரி வட மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பையும் எரிச்சலையும் உண்டாக்கியிருக்கிறாரு, அவரை வந்து பழனிசாமி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக அந்த பக்கத்தில் இருக்கிற கவுண்டர்களும் இவங்களுக்கு இல்லாமல் போயிடுறாங்க, கவுண்டர்களே ரெண்டாக போகிறாங்க.
இந்த நிலைமையெல்லாம் இருக்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால தான் பாஜக கருணை காட்டினால் பழனிசாமிக்கு மறுவாழ்வு, இல்லைன்னா பழனிசாமி எடப்பாடியில் எப்பவும் போல இருக்க வேண்டியது. இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் இரண்டு பேரும் ஒன்றுபட்டு செயல்பட முடியுமா? கண்டிப்பாக அது பண்ணி ஆகணும். பாஜக வர்றதுக்கு அதை விட்டு வர வழி என்ன இருக்குது? இல்லாட்டி திமுக மேலே பாயணும். திமுக மேலே பாஞ்சு திமுக மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகளை கொண்டு எல்லாத்தையும் உள்ள தள்ளி, எப்படி காங்கிரஸ் வந்து தயாளமான சிறைக்குள்ளார தள்ளிடுவேன்னு ஒரு மிரட்டு மிரட்டி ஒரு கூட்டணியில் 60 இடங்களை வாங்கிக்கிட்டு அப்புறம் அட்ரஸ் இல்லாமல் தோத்தாங்களோ, அது மாதிரி ஏதாவது ஆனால் உண்டு. ஆனால் அப்போ எலெக்ஷன் நேர்மையாக நடந்தது, ஓரளவுக்கு நேர்மையாக நடந்தது. இப்போ மாதிரி இல்லை. இப்போ எலெக்ஷன் வந்து எலெக்ஷனுங்கிறது ஒரு திருவிழா மாதிரி தான், தேர் எழுக்கிற மாதிரி தான். தேர் எதுக்காக எழுக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி தான் தேர் எழுக்கிற மாதிரி ஊர் கூட தேர் எழுக்கிறோம். அதில் ஒரு அமௌண்ட்டு கீழ்த்த அடுத்தட்டு மக்களுக்கு கிடைக்குதுங்கிற தவிர, எலெக்ஷன்னால் வந்து ஆட்சி மாற்றம்னா இந்தியாவில் இல்லை, இனிமேல் கிடையாது, சான்ஸ் இல்லை. ஏன்னா வாக்கு இயந்திரங்கள் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுங்கிறது எல்லாத்துக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு அரசு சரியாக இயங்கணும்னா எதிர்கட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பேசிக்காகவே இது வந்து ஒற்றை தலைமையாக இருந்தால் அவங்க சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட முடியும். ஆனால் இவங்க வந்து இரட்டை தலைமை இருக்கிறதுனால சரியான எதிர்கட்சியாக செயல்பட முடியல அப்படிங்கிறது ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ மீண்டும் மீண்டும் அது இரட்டை தலைமையாகவே அதிமுக இருந்துச்சுன்னா அது திமுகவுக்கு தானே சார் நல்ல விஷயமா போய் சேரும்? நிச்சயமாக நல்ல விஷயம்தான். அதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே. சட்டமன்ற தேர்தலை தவிர அதிமுக இரட்டை தலைமையில் என்ன பண்ணுச்சு? ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு லோக்கல் வில்லேஜ் முனிசிபல் தலைவர் இது போஸ்ட்டை கூட அவங்க ஜெயிக்கலையே. எல்லாத்துலேயும் தான் தோத்து போனாங்க. 10% தோல்வி கொடுத்தாங்க. இல்லை இல்லை, அது தேர்தல் நான் சொல்லலை, பொதுவாகவே இது தவறுகளை சுட்டி காட்டுற விஷயத்தை. எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு அது கெடுதல். நானாக என் தலையில் மண்ணவாரி போட்டுக்கணும். எதிர்கட்சி இல்லை ஒரு ஆளுங்கட்சிக்கு அப்படின்னாக்கா ஆளுங்கட்சியில் இருப்பவர்களே எதிர்கட்சியாக மாறுவாங்க. அதுதான் வழக்கமாக உள்ளது. இப்போ 71 183 பேர் ஜெயித்தது ஒரு அபரிமிதமான வெற்றி. இப்படிப்பட்ட வெற்றி வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வரக்கூடாதுங்கிறத அன்னைக்கு இருந்து எல்லாருமே சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு பலவீனமான மனிதர் அந்த கட்சியிலேருந்து வந்தார், எம்ஜிஆர். ஒரு தட்டு தட்டாங்க கட்சி பிடிச்சிட்டு உடச்சிட்டு போயிட்டார். அவ்வளோதான், அந்த அபரிமிதமான வெற்றி வரும்போது எம்ஜிஆருக்கு அந்த வெற்றியை மக்கள் கொடுக்கவே இல்லை. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 3 தடவை வந்தார், பார்த்தீங்கன்னா விட்டுக்கோ பிட்டுக்கோங்கிற மாதிரி லெவலில் தான் ஜெயிச்சார். ஒடிய ஒரு அபரிமிதமான வெற்றி அவருக்கு வரவே கிடையாது. 3 தடவை ஜெயித்தார். 3 தடவை ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா முதல் தடவை அவர் வெற்றி அடைஞ்சார். 2வது தடவை வந்து கட்சி அவரை வந்து பதவி விட்டு நீக்கிட்டாங்கங்கிற அனுதாபத்தில் வந்தார். 3வது தடவை உடம்பு சரியில்லைங்கிற அனுதாபத்தில் வந்தார். அந்த உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் படுதோல்வி அடைவாருங்கிறது தான் இது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த முனிசிபல் தேர்தல், இந்த பஞ்சாயத்து தேர்தலெலாம் நடந்ததில் 75% தோத்தார் எம்ஜிஆர். அத்தனை இடத்துலையும் தோத்தார். அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவரை அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் படுத்தார், தப்பிச்சார். அனுதாபம். அப்படி தான் அவர் தப்பிச்சார். இன்றைக்கி நீங்கள் ஊடகங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு எம்ஜிஆர் அசைக்க முடிஞ்சதான்லாம் கேட்குற கேள்வியெல்லாம் உங்கள் திருப்திக்கு எழுதிக்கலாமே ஒழிய, கலைஞருங்கிற ஒரு மனிதர் தனியாக நின்று அவருடைய அத்தனை குறைகளையும் தூக்கி எறிஞ்சுப்பட்டு இவருடைய குறைகளை சொல்லிக்கிட்டே வெளியில் வந்து தப்பிச்சுக்கிட்டே தானே வந்தார். இன்றைக்கி வரலாம் அந்த ரெக்கார்டை உடைக்க முடியல. அவரால் யாராலையுமே உடைக்க முடியல. இத்தனை ஊடகங்களும் சேர்ந்து இந்திரன் சந்திரன் எம்ஜிஆர் எழுதியும் ஜெயலலிதா போல் புரட்சி பூலோகத்திலே பிறந்தவர்கள்லாம் எழுதியும் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சாங்க கிளதான் விட்டாங்க. உங்களுடைய கருத்துக்கள் நன்றி சார்.